வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவாசனை வந்திருக்காங்க, நம்ம நண்பர் வந்திருக்காரு. இப்போ இவர் வீடியோ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து அவர் என்ன அவரோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம நிறைய நேயர்கள் விருப்பமாக கேட்டிருக்காங்க. போன வீடியோ வந்து இவரை வச்சு போட்டதெல்லாம் வந்து ரொம்பவே வரவேற்பு பெற்றது. நிறைய கமெண்ட்ஸ்லேயும் நல்ல ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ எங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்போ அவர் வந்து அளவு எடுத்து ஒரு ப்ளவுஸை வந்து அளவு எடுத்து அளவு ப்ளவுஸை அப்படியே போட்டு வெட்டுறது இல்லாமல் அளவு ப்ளவுஸை மெஷர்மெண்ட் எடுத்து அதை நம்ம வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டப்போகிறாங்க. அவரோட மெத்தடை செஞ்சு காட்டப்போகிறாங்க. அவரோட மெத்தடில் நம்ம வந்து அளவு எடுக்கிறது இப்போ அதே வந்து இப்போ வந்து நாங்கள் இப்போ நீண்ட காலனி ஆயிடக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுக்கிற மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத போடுறோம். அடுத்த காணொலியில் அதை கட் பண்ணுறத எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த முதல் இந்த காணொலியில் அளவு எடுக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நம்ம உங்கள் வீடியோஸ் போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எப்படி? எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சியாளராக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அப்போது கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 90 பேர் கிளாஸ் எடுப்போம். காலையில் 45 பேர், ஈவினிங் 45 பேர், அந்த மாதிரி கிளாஸ் எடுப்போம். அப்போது எனக்கு என்ன, அவங்க பேட்ச் முடிச்சுட்டு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், திருப்திப்பட்டு போவாங்க இல்லையா, அந்த சந்தோஷம். இப்போ எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் உள்ள கமெண்ட்ஸையும் பார்த்துட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எல்லாம் இப்போ நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், எல்லாரும் நம்மளும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம். கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சி போய் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க, ஒரு வரவேற்கிறாங்க அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த இதை கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ நேரில் கேட்டதுனால நம்ம அடுத்தடுத்து நம்ம பயணம் தொடரப்போது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றதா சொன்னீங்க இல்லையா, அத நம்ம நேயர்களுக்காக அந்த அளவு எடுக்கறத காமிங்க. சரி, அப்புறம் அளவு ப்ளஸ் வச்சு அதே அந்த அளவு எடுத்து தான் எப்படி நம்ம கட் பண்ண போறோம், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அடுத்த காணொலியா அப்படியே போடுவோம். இப்போ நம்ம அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபுல் லெந்த், ஷோல்டர், செஸ்ட், வேஸ்ட், ஸ்லீவ், நெக், டாட். ஓகே, இப்போ ஃபுல் லென்த் எடுக்கலாம். 14 இன்ச்சு, ஏன்னா அந்த துணியில கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கும். சரி, அதனால நான் இழுக்கல அப்படியே வச்சிருக்கேன். ஃபுல் லென்த் 14 இன்ச்சு, 14 போட்டேன். ஷோல்டர் வந்து இந்த லெவல் வச்சுக்கலாம். ஷோல்டர் ஆமாம், 12.5. அடுத்து செஸ்ட், பாடி அளவு. ஆமாம், பாடி அளவு. ஆமுட்டு ஆமாங்க, ஆமுட்டு ஆமுல 21 இன்ச்சு பேக்ல. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாம். பேக்ல 21, அதுக்கப்புறம் இதை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல எடுக்கலாம், 9 இன்ச்சு இந்த சைடு. இந்த சைடு தான் அந்த சைடு கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். 9.5 இன்ச்சு அந்த பக்கம், 9 இந்த 9.5 மொத்தம் 18. அதை எழுதியாச்சு. அடுத்தது வெயிஸ்ட்ரோம் பாருங்க, ஃப்ரண்ட்டை நம்ம அப்படியே போட்டதுனால ஃப்ரண்ட்ல எடுத்துடுறேன். வெயிஸ்ட்ன்றது நம்ம கீழே இடுப்போம் பக்கத்துல, அந்த 8.5. ஃப்ரண்ட் ஒன் சைடு எடுத்துரு, ஃப்ரண்ட் ஒன் சைடு எடுத்துங்க. அதே ஃப்ரண்ட் இன்னொரு சைடு 8 இன்ச் தான் வருது. ஒரு பக்கம் 8 வருது, ஒரு பக்கம் 8.5 வருது. 8.5 வருது. அப்போ 16.5 வருது. 16.5 வந்துச்சு. 16.5 போட்டுக்கலாம். வேஸ்ட் 16.5 ப்ளஸ் இப்போ பேக்க நம்ம சேர்க்கணும். பேக்ல உள்ள வேஸ்ட் எடுத்துட்டோம். இதுல முதல்ல ஃப்ரண்ட் எடுத்துட்டு பேக் எடுத்துட்டோம். அது வேணா உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா ஃப்ரண்ட் எழுதிக்கலாம், இப்போ இதுல பேக் எழுதிக்கலாம், இதுல ஃப்ரண்ட் எழுதிக்கலாம். இதுல ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் எடுத்தோம், இப்போ பேக் எடுத்துக்கோ. பேக் எடுக்கிறோம், 18 இன்ச்சு பேக், 18. இப்போ அடுத்தது ஸ்லீவ் லென்த் எடுக்கிறோம். இதுல இருக்கிற அளவு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. ஸ்லீவ் லென்த் 15.5 இன்ச்சு, 15. அடுத்தது பைசெப்ஸ் ரவுண்ட் எடுக்கிறோம், அடிங்கை. ஆமா, அடிங்கை லூஸ் எடுக்கிறோம். 7.5 வருது. 7.5 இதுல அந்த துணியில வந்து கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கு, அதனால நம்ம 7.5 வைக்கிறோம்.
அப்படியே அத கண்டிவா அப்படியே போடுறோம் அதே சி போடுறோம் இல்லையா அதையே நான் எழுதிக்கிறேன் ஏலே முக்கால கீழ கை ஓபன் 5.4 வருது 5.5 கி ஒரு புள்ளி கம்மியா இருக்கு ஓகேவா 5.4 5.4 நம்ம கரெக்ட்டா வரிசையா இப்ப 3-4 எழுதிங்க இப்ப 4வது ஆம்ல வருதுமா ஆம் வருது நம்ம கிரவுண்ட் அப்படியே எடுத்துலாம் பத்தொன்பது வருது அம்மாவது இதுல வந்து ஆறு போட்டு பத்தொன்பது இப்ப எதுனால ஆறு போட்டு போடுறீங்க ரவுண்ட் அப்படின்னு ரவுண்ட் இதெல்லாம் வந்து ஸ்லீவ் லெந்த் அடுத்து முனங்கை வணங்கியாச்சு இது வந்து ஆறு இருந்ததுனால ஆறு போட்டு ரவுண்ட் ரவுண்ட் இருக்கும் அடுத்தது நெக்கு இப்போ நெக்கு வந்து கிராஸ் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் அதாவது இதோட மிடில் வந்து இங்க இருக்கு இதோட கோலிங் தெரியுது உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியல மறிச்சு போட்டு மார்க் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் 8 இன்ச் வருது ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6.5 வருது அதே மாதிரி 6.5 10 இன்ச் வந்து அந்த அளவு திரும்ப பிளஸ் ஆகுது இந்த அளவை இப்படி எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த டாட் இன்டேக் இருக்குல்ல எவ்வளவு முடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்படி எடுக்கிறோம் 1.5 இன்ச் உங்களுக்கு புரியுற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து அளவு க்ளோஸ்ல இருந்து ஒரு அளவு எடுக்கிறேன் இங்க மேல ஷோல்டர்ல இருந்து அப்படியே நல்லா ஃபிளாட்டா கரெக்டா போட்டுட்டு இந்த யோக் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குங்களா அந்த இடத்துல ஒரு அளவு எடுக்கிறேன் இப்போ நெக் வந்து அந்த 6.5 வந்துருச்சு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9.5 வருது இதை வந்து நான் சும்மா ரஃபா எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம செய்யறத தெளிவா செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு 9.5 வச்சிருக்கேன் அப்போ நம்ம அந்த 6 நம்ம நெக்கல வச்சிட்டோம்னா மீதி இருக்க பேலன்ஸ் தான் அது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல சரி 4.5 அது பட்டி பீஸ் வரைக்கும் பட்டி வரைக்கும் ஒரு 4.5 அதையும் நான் ரஃபா போட்டு வச்சிருக்கேன் இந்த முன்பு இந்த ஃப்ரண்ட்ல ஓபன் சைடுல இருக்கிற அளவு எழுதி வச்சிருக்கீங்க ஷோல்டர்ல இருந்து சைடுல வந்து ஆமா சைடுல இருந்து எழுதிருக்கீங்க இது இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம அளவு க்ளோஸ் பார்க்க தேவையில்ல இந்த அளவை வச்சு அப்படி எடுத்துக்கலாம் அளவு க்ளோஸ் வச்சு மறுமுறையும் நம்ம வந்து இந்த வச்சு இந்த மெஷர்மெண்ட் வச்சு திரும்ப அளவு க்ளோஸ் இல்லாம செஞ்சுக்கலாம் அளவு க்ளோஸ் இல்லாம செஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளவு அளவு இருக்கு இருக்கு நம்ம அதனால அந்த அளவு எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல லோயர் செஸ்ட் அளவு லோயர் செஸ்ட் ஆமா லோயர் செஸ்ட் அதான் அடிமாறி
ப்ளஸ் ஒரு அரை கிராம் அரை கிராம் 3 ப்ளஸ் அரை கிராம் 9 3 ப்ளஸ் அரை கிராம் ஆமா 3 அரை கிராம் அரை கிராம் இது வந்து லோயர் செஸ்ட் லோயர் செஸ்ட் அந்த இடம் ஆமா அந்த அளவு எடுத்துக்கலாம் இடுப்பு அளவு நம்ம எடுத்துட்டோம் ஆமா இப்போ பட்டி அளவு எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் அழகா நீங்க வந்து மெஷர்மெண்ட் இவ்வளவு மெஷர்மெண்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மெஷர்மெண்ட்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை நீங்க கட்டிங் பண்றது நம்ம ஆர்வமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா, எனக்கும் ஆர்வமா இருக்கு, நானும் வந்து நிறைய மெஷர்மெண்ட் நம்ம அதுல இருந்து எடுத்து ஏன்னா இப்போ புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல நம்ம நிறைய எடுத்து சொல்லி கொடுத்துட்டா பேசிக் அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் அளவுகள்லாம் நிறைய போச்சு. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஏதாவது பதிவு பண்ண நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா அடுத்தடுத்து இன்னும் நிறைய ட்ரிக்லாம் இருக்கு. இன்னும் நம்ம ஷார்ட்டா அடுத்தடுத்து நான் ப்ளவுஸ்லயே வந்து பேசிக் ப்ளவுஸ்லயே நம்ம நிறைய மாற்றங்களோட ஈஸியாகவும் இன்னும் வேற வேற டைப்லயும் கூட நம்ம பண்ணலாம். சரி, நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்ல அது நம்ம பகிரலாம். ரொம்ப நன்றி நீங்க வந்து சொல்லி கொடுத்ததுக்கு. அளவு எடுத்தது நல்லா தெளிவா சொன்னீங்க. அந்த மெஷர்மெண்ட் அளவுகள் என்னென்ன அளவுகள் எல்லாம் எடுத்துரும், எல்லாத்தையும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதா சொன்னீங்க. அதுல கூட ஒரு அளவுக்கு வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப எடுத்தீங்க இல்லையா. அப்புறம் தவறுகள் அதாவது அது நம்ம வந்து யதார்த்தமா கொண்டு போறோம், அது வந்து வர்றதுதான். ஷோல்டர் வித்து
கூட நீங்க வந்து அடுத்த கட்டிங்ல நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிருக்கீங்க. அந்த ஷோல்டர் வித் அளவு எடுத்து வச்சுக்கினா எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா? ஆமா. அந்த ஷோல்டரோட ஷோல்டர் எடுக்கும்போதே ஷோல்டர் வித் ஒரு பிராக்கெட்ல போட்டு ஃபுல் ஷோல்டர் எடுக்கறோம். ஷோல்டர் வித் பிராக்கெட் எவ்வளவு பண்ணிக்கிறதே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது ஏதாவது ஒன்னு மிஸ் பண்ணா தான் நம்ம செய்வோம். ஆமா. அது நம்ம அதான் நம்ம கட் பண்ணும்போது அது திரும்ப அடுத்த வரலாம் வந்து நம்ம தரமா கொடுக்கணும். இல்லனா வந்து நம்ம கட் பண்ணும்போது இப்ப திரும்ப அதல நம்ம காமிக்க தான போறோம். ஆமா கண்டிப்பா. சரி அடுத்த காணவில நம்ம கட் பண்றதே காமிச்சிப்போம். ஓகே சரி. நேயர்களே வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து நிறைய அளவுகள் எடுத்திருக்காரு. எனக்கே இது ஒரு அனுபவமாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு நான் அதுவரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். அளவு எடுத்து அந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு நானே இவ்வளோ அளவுகளும் எடுத்துருக்க மாட்டேன். குறிப்பிட்ட அளவு தான் எடுத்திருப்பேன். இவர் வந்து எக்ஸ்ட்ராவே அளவு எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஷோல்டர் வித்தோட அளவு மட்டும் அவர் என்ன சொன்னாங்க, அந்த அளவு மட்டும் நம்ம கட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்கள் அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த அளவு இப்போ நீங்கள் குறிப்பாக அப்படி ஒரு ப்ளவுஸை வச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் அதை எப்படி தான் கட் பண்ண போகிறோன்றதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை வச்சு உங்கள் ப்ளவுஸையோ இல்லை அம்மா ப்ளவுஸையோ சகோதரி ப்ளவுஸோ யாரோ ஒருத்தர் ப்ளவுஸை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி எடுத்தாரோ அதேபடி அதன்படி எடுத்து எழுதி வைங்க. அடுத்த கட்டிங்கை பார்க்கும்பொழுது அப்படியே அதை என்னென்ன வைக்கணுமோ என்னென்ன உயரம் வைக்கிறாரு எப்படி வைக்கிறாருன்றதை அப்படியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த காணொலியில் அதை கட்டிங் வீடியோ வரும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம தயார் சேனலில் பயணிப்போம். நன்றி.